எ நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்ரே நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் இருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே அமேன் ஹல ஸ்தோத்ரோ இன்றைக்கு நம்ம செய்கிற அறிக்கை எவ்வளோ முக்கியமானது என்று அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அறிக்கை என்பது சாதாரண ஒரு காரியமாக நினைக்காதீங்க நம்ம செய்கிற அறிக்கை ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருகிறது சுகத்தை கொண்டு வருகிறது வெற்றியை கொண்டு வருகிறது செழிப்பை கொண்டு வருகிறது மேன்மை படியாக செய்கிறது பிசாசு மேலே வெற்றியை கொண்டு வருகிறது நம்ம செய்கிற இந்த அறிக்கை இருக்கிற அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளை கொண்டு வருகிறது ரட்சிப்பை கொண்டு வருகிறது அமே எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது பாருங்க தான் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு அறிக்கை மார்க்கம் அமே கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கிறத இது வந்து ஒரு அறிக்கை மார்க்கம் அறிக்கை பண்ணுகிறதுனால அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் இங்கே எப்ரே நிருபத்தில் வாசிக்கிறோம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இருக்கிறாரே உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள் அமே சோத்திரம் அப்படிங்க அநேக தேவன் தேவ பிள்ளைகள் இந்த அறிக்கை பணத்தில் அதனுடைய மகிமையே தெரியாத இருக்கிறாங்க அறிக்கை பண்ணுறதுல எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்கள் இருக்கிறது கடவுளை அதை விரும்புகிறார் சிலர்லாம் வந்து கேலி பண்ணுறாங்க பாருங்கள் என்னங்க சும்மா அறிக்கை பண்ணுற நீ ஏன் ஏழையாக இருக்கிற நீ ஐஸ்வரியவான் ஐஸ்வர்யவான் என்று சொன்னால் ஐஸ்வர்யனா ஆயிடுவியா அப்படி என்று நினைக்கிறாங்க அப்போ நீ போய் பேசுகிறதன நீ ஏழையாக இருக்கிற ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யான்னு சொன்னால் உனக்கு நடந்துடும்மா அப்போ நீ போய் பேசுறியா சிலர் வந்து நீயே வியாதியாக இருக்கிற நீ சுகமாக சுகமாவன்னு சொல்கிற சுகம் வந்துடும்மா உனக்கு உண்மையை சொல்ல வேண்டாமா அப்ப நீ பொய் பேசுறல அப்படி என்று நினைக்கிறாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவர்கள் கூட அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட அநேக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கூட இந்த அறிக்கையின் மேன்மையை தெரியாத இருக்கிறார்கள் கடவுள் நமக்காக இந்த அறிக்கை எவ்வளோ பெரிய காரியங்களை கொண்டு வருகிறது என்று அறியாமல் இருக்கிறார்கள் ஆமேன் உண்மை தான் ஏழையாக இருக்கிறோம் ஒன்றும் இல்லாத இருக்கிறோம் வியாதியாக இருக்கிறாங்க அப்போ நம்ம ஏன் சுகமாவேன் என்று அறிக்கை சொல் சொல்லுகிறோம் எதுக்காக அறிக்கை பண்ணோம் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று ஏன் அறிக்கை பண்ணோம் நான் மேன்மை அடைவேன் என்று எதுக்காக அறிக்கை பண்ணோம் கடை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க நான் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பேன் என்று எதுக்காக அறிக்கை பண்ணோம் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்போ பொய் பேசுறியா நீங்கள் போய் பேசுறீங்களே அப்படி என்று நினைக்கிறாங்க அமேன் உண்மையை சொல்லணுமா உண்மையை சொல்லணும் என்று நினைக்கிறாங்க கவனிங்க ஹல லூயா தான் கடத்தில் இருக்கிறாங்க வியாதியில் இருக்கிறாங்க பல பிரச்சனையில் இருக்கிறாங்க நம்ம வந்து சத்தியத்தை அறிக்கை பண்ண வேண்டும் உண்மைதான் அமேன் சத்தியத்தை அறிக்கை பண்ண வேண்டும் அவர்கள் வியாதியில் இருப்பது உண்மைதான் ஆனால் நம்ம அறிக்கை எதுக்காக பண்ணோன்னா இங்கே வாசிக்கிறோம் நம்பிக்கையை அறிக்கை இடுங்கள் அப்போ அறிக்கை பண்ணும் போது ஏதோ நான் பொய் பேசல நான் பெரியால் ஆகிடுவேன் நான் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பேன் நான் வந்து மேன்மை அடைவேன் நான் சுகமாவேன் நான் இத்தனை ஆண்டுகளாக நீடி ஆயுசு நாட்களோடு வாழ்வேன் இப்படி என்றெல்லாம் சொல்கிறோம் நம்ம இதெல்லாம் வந்து ஏதோ பொய் பேசலை அல்லது சும்மாவும் சொல்லலை வசனம் சொல்லுகிறது நம்பிக்கை அறிக்கை இடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் வாயத்திறந்து சொல்லுங்க சத்தியத்தை சொல்லுகிறேன் அலலூயா சத்தியத்தை பேசுறோம் பாருங்க அமேன் அது உண்மைதான் அந்த நிலையில இருக்கிறது உண்மைதான் ஆனா நான் உண்மையை பேச போறதுல சத்தியத்தை பேசுகிறேன் அந்த சூழ்நிலையை அதான் தானே வருது துருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க அமேன் அலலூயா நம்ம எதை பேசுகிறோம் துருத்த பேசுகிறோம் சத்தியத்தை பேசுகிறோம் அமேன் நம்ம மேன்மை அடைவோம் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று தேவன் செய்த காரியத்தை சொல்கிறோம் அமேன் அப்போ இந்த அத் அறிக்கையை சாதாரண காரியமாக எண்ணக்கூடாது வேதமே வந்து ஒரு அறிக்கையின் புத்தகமாக இருக்கிறது பாருங்கள் கிறிஸ்துவ மார்க்கமே ஒரு அறிக்கையின் மார்க்கமாக இருக்கிறது வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் மூன்று விதமான அறிக்கை இருக்கிறது அமேன் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபெஷன் என்று சொல்லலாம் மூன்று விதமான அறிக்கை அமீன் பைபிளில் புதிய ஏற்பாடில் மூன்று விதமான அறிக்கை போதிக்கப்படுகிறது ஒன்று அமீன் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது செய்கிற அறிக்கை நீங்கள் எந்த அறிக்கையை பண்ணணும்ட்டு சொல்ல போகிறோம் அமீன் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மூன்று அறிக்கையும் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஒரு அறிக்கையை இங்கே வாசிக்கிறோம அதை நம்ம எப்படி பண்ணோம் என்று பார்க்க போகிறோம் கவுனிங்க முதலாவது ஒரு அறிக்கை அது எது இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அறிக்கை அந்த வசனம் எங்கு வருது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இது லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் என்ற ஒரு அறிக்கையாக இருக்கு கடவுளை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற ஒரு அறிக்கையாக இருக்கிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏனென்றால் கர்தராக் இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை தேவன் அவரை மரித்தோரில் இருந்து கவனிங்க கவனிங்க நம்ம எப்படி ரச்சிக்கப்பட்டோம் எப்படி ரச்சிக்கப்பட்டோம் ஆமே அனே சொல்லுவாங்க பாவத்தை அறிக்கை விட்டங்க அதனால் ரசிக்கப்பட்டனு இல்லை எப்படி ரச்சிக்கப்பட்ட கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை ஏனென்றால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தபடினால் உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்க பண்ணப்படும் அமே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் அப்படின்றால் என்ன அர்த்தம் இயேசுவை என்னுடைய நீதியாக நான் என்ன பண்ண ஏற்றுக்கொண்டேன் என் பாவ வாழ்க்கையெல்லாம் மாறும்படியாக இருதயத்தில் அவரை நம்பி வாயினால அறிக்க பண்றேன் அவர் என் ஆண்டவர் அவர் என் ரட்சகர் அவர் என் தெய்வம் என்று அமேன் உடனே நான் ரச்சிக்கப்பட்டுறேன் அலலுயா இதான் முதலாவது ரச்சி அமேன் அறிக்கை முதலாவது அறிக்கை இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த அறிக்கை இதை வந்து என்ன பண்ணோம் நம்ம எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுமோ அப்போ நான் பண்ணோம் அந்த அறிக்கையை செய்தோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அமேன் கவனிங்க இரண்டாவது ஒரு அறிக்கை இருக்கிறது அமேன் ஸ்தோத்திரம் ஒரு ஒரு அறிக்கையை பேச போனால் ஒவ்வொரு வாரம் ஆகும் அதனால் இதை மாத்திரம் சிம்பிளாக சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு அறிக்கை எப்படியே நிருபத்தில் பார்த்தோமே அதை தான் நம்ம பண்ணோன்ட்டு அதை தான் சொல்ல போகிறேன் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இருதயத்தில் விசுவாசித்தீங்க வாயினால் அறிக்கை பண்ணீங்க என்ன அறிக்கை பண்ணீங்க இயேசு என் ஆண்டவர் என் இரட்சகர் எனக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அவ் தான் ரசமேன் நம்ம தெய்வனுடைய பிள்ளையாக மாறுகிறோம் அமேன் ஹல லூயா ஸ்தோத்ரம் அடுத்தது இன்னொரு ஒரு அறிக்கை இருக்கிறது இரண்டாவது அறிக்கை மூன்று விதமான அறிக்கையை நான் சிம்பிளாக சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அமேன் அடுத்தது இரண்டாவது அறிக்கை ஒன்னியோ வான் பாவ அறிக்கை இந்த அறிக்கை அப்படின்னா பாவ அறிக்கையாக ஒன்னியவன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் வேகமாசிங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து என்னவா எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் கவுனிங்க நம்முடைய பாவங்களை நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் என்ன பண்றாரு தேவன் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு எப்படி இருக்கிறாராம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அமேன் அப்போ இது என்ன அறிக்கைன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் குற்ற மனசாட்சி உள்ள அப்படியே இருந்துங்கன்னே இருக்கு சே இதை பண்ணிட்டோம்மா இது பண்ணிட்டோம்மா அதான் கடவுள் சொல்கிறாரு ஓகே நீ அறிக்கை பண்ணுற அம்மேன் அறிக்கை எதுக்காக அவருக்காக இல்லை உனக்காக அந்த அறிக்கை கூட ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் நம்முடைய குற்ற மனசாட்சி எல்லாமே மாறுவதற்காக அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறாராம் பாருங்கள் அமேன் எல்லா குற்றங்களையும் மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே அப்போ இதை எப்பேற்பட்ட அறிக்கைன்னா இரண்டாவது அறிக்கை பாப அறிக்கை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த நேரத்தில் மன உள்ளுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ள உண்டாகிறது அட் சமூகத்தில் வர முடியாத பைபிள் வாசிக்க முடியாத ஒரு அச்சமாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணுறோம் அந்த என்னை மன்னிச்சுடுங்க இந்த தப்பு பண்ணிட்டேன் உங்கள் ரத்தம் எங்களை கழுவதாக என்று சொல்லி என்ன பண்றோம் அறிக்கை பண்ணுறோம் இதுதான் இரண்டாவது இயேசுவை வாசிக்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஏற்றுக்கொள்கிற அறிக்கை கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற அறிக்கை அவர் என் ஆண்டவர் என் ரட்சகர் என் பாவத்துக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் தெரிந்தார் என்று இரண்டாவது இந்த அறிக்கை ஒன்னியோவான் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதுல இது எந்த அறிக்கைனா ஒரு விசுவாசி பண்ணிட்டான் தவறி போயிட்டான் அப்ப பண்ணுகிற அறிக்கை அம்மன் ரெண்டு அதிகாரம் அறிக்கையை ஒன்று ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அறிக்கை ரெண்டாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள அறிக்கை ஒரு முறை நம்ம பண்ணோம் அதோட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அவ்வளோதான் அவரை என் ரட்சகராக மாறிட்டான் ரசிக்கப்பட்ட பாவ அறிக்கை கூட சும்மா வந்து பண்ணின்னுல சில ஆட்கள் சும்மா பண்ணின்னு இருப்பாங்க காலையில் இருந்தோன்னே ஆண்டவரே என்ன மண்ணியும் மண்ணியம் மன்னியும் என்ன மன்னியும் மன்னியும் என் பாவத்தை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் அப்படி சொல்கிறேன் எப்பா எப்பயும் மன்னிச்சிட்டேன் நான் ஏன் சும்மா நான் வந்து பண்ணாது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதுக்காக கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு என்ன பண்ணுறோம் அறிக்கை பண்ணிவிட்டு விட்டுடுறோம் ஆனால் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பிசாஸ் என்ன பண்ணிட்டான் எதை அறிக்கை செய்யணுமோ அதை அறிக்கை செய்யாத ஸ்டாப் பண்ணுறான் எதை அறிக்கை செய்யக்கூடாதோ அதை தான் வந்து ஓவரா என்ன பண்ணுறான் அநேக தேவ பிள்ளைகளுக்குள் திணிக்கிறான் இன்னைக்கு பாவ அறிக்கை தான் ஓவரா பண்ணும்படியாக வைக்கிறான் விசுவாச அறிக்கை இருக்கிறத மூன்றாவது அறிக்கை தான் இப்ரே நிறுவத்தில் நம்ம வாசித்தோம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசித்தோம் அதுதான் விஸ்வாச அறிக்கை அமே நீ இந்த அறிக்கையை சும்மா இருக்க இருக்கக்கூடாது நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டேன் சிலர்லாம் வந்து கடவுளுக்கே நினைவு போட்டுவாங்க ஆண்டவரே நான் சின்ன வயசுலேருந்து பண்ண ஆண்டவர் இந்த வயசுலேருந்து பண்ண ஆண்டவர் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அமேன் இப்போ வந்து சும்மா அதையே இருக்க ஒரு முறை பண்ணிட்டியா விட்டு அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அந்த வார்த்தையை பாருங்க அவர் குற்றங்களை மன்னிக்க எல்லாவற்றையும் நீக்கி நம்மை மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்ப விசுவாசி செய்ய வேண்டிய அறிக்கை எந்த அறிக்கை அதிகமாக செய்ய வேண்டும் இவரே நிறுவம் பத்தாம் அதிகாரம் இப்போ வாசித்தம்மா இப்போ வாசிங்க இப்போ பாருங்க நல்லா புரியணும் பாருங்க பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் அவனி கவுனிங்க எப்படி சொல்கிறாரு பாருங்க எதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும் இந்த அறிக்கையில் சொல்ல பாவ அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்ல இதின் பேர் புரியுது சொல்லுது நிறைய பேர் அதில் தான் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கிறாங்க அறிக்கை பண்ணினே அதுலேயே இருக்கிறதுல ஆமேன் அதில் சொல்ல அது ஒரு முறை பண்டியாக விட்டு மறுபடியும் மறுபடியும் அதே கலரின்னா இருக்காது கடல் சொல்கிறார் உன் மேற்குக்கம் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உன் பாவத்தை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டேன்றார் முதுகுக்கு பின்னாடி போட்டேன் கடலில் கொண்டு போய் ஆழத்தில் போட்டேன் சிலர் உள்நீச்சலில் போயிட்டு ட்ரை பண்ணுறாங்க வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கு ஆமே